Problem number 23. Nanda tanda sambal til 75% dari selalu segera. So, orang salary ini 75% dari selalu segera. Ibu itu baru makanan 15% dari jari kiri kiri. Ipa 15% dari salary raise aja na. Awal itu selalu 10% dari jari kiri kiri. Awal itu baru makanan 5% dari செலவு வந்து 10% அப்பனா அவரது சேமிப்பு எத்தனை சதவீதம் கூடும் இதான் கொஸ்டி இப்ப அவருடைய வருமானம் தெரியாது நந்தா வருமானம் வந்து ரூபாய் 100 வச்சுக்கலாம் 100 ஓகே அதுல 75% செலவு பண்றாரு செலவு வந்து 75% ஆஃப் 70 இப்ப வந்து அவர் 75 ரூபா அப்ப சேமிப்புங்கிறது சேமிப்பு எவ்வளவு அதாவது வருமானம் மைனஸ் செலவு அப்படி பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 100 மைனஸ் 75 தட் இஸ் ஈக்குவல் டு 75 ரூபா அவருடைய சேமிப்பு 25 ரூபா வருது இதுதான் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா ஓகே இப்போ 1000 ரூபான்னு வச்சிருந்தா 250 ரூபா நம்ம இஷ்டப்பாடு வச்சுக்கிட்டோம் ஓகே அடுத்தது இவரது வருமானம் 15% அதிகரிக்கிறது அப்ப ரைசிங் இன்கம் இப்ப நந்தா வருமானம் 15% அப்போ 15% 100 ப்ளஸ் 15% அப்போ 115 ரூபா அமௌண்ட் வந்து 115 ரூபா இப்போ ரைஸ் ஆயிடுச்சு இப்போ அவரது செலவு 10% முதல்ல செலவு வந்து 75 இருக்கு இப்போ செலவு வந்து 10% ரைஸ் ஆகுது ஸோ 75 ப்ளஸ் 10% ஆஃப் 75 இல்லையா அப்ப திஸ் இஸ் 75 10% ஆஃப் 75 வந்து 7.50 காசு ஸோ திஸ் இஸ் ருபீஸ் 82.50 82.50 இவருடைய செலவு 10% ரைஸ் ஆகிறப்ப ஸோ சேலரி வந்து 115 ரூபா 15% ரைஸ் ஆகுது இப்போ அவருடைய செலவு வந்து 10% ரைஸ் ஆகிறப்ப 82.50 முதல்ல அவர் வந்து செலவு பண்ண அவருடைய சேமிப்பு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 25 ரூபா இப்போ அவருடைய சேமிப்பு எவ்வளோ இருக்கும் அவருடைய சேமிப்பு வந்து வருமானம் மைனஸ் செலவு வருமானம் எவ்வளவு 115 மைனஸ் 82.50 ரூபீஸ் 32.50 இல்லையா இப்போ அவருடைய சேமிப்பு 25 ரூபாயில இருந்து 32.50 ஆயிடுச்சு அப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா அவருடைய சேமிப்பு எத்தனை சதவீதம் கூடும் அப்படிங்கிறத கேள்வி அது எவ்வளத்தனை சதவீதம் கூடுதலாகுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ முதல்ல 75 ரூபா செலவு பண்ற சேமிக்கிறாரு இப்போ 32.50 காசு ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு 32.50 மைனஸ் 25 இப்போ 7.50 காசு அவருடைய இந்த பழைய சேமிப்புக்கும் புதுசுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 7.50 காசு ஓகே இப்போ அந்த சேமிப்போட சதவீதம் சொல்லணும் சேமிப்போட சதவீதம் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் ஆஃப் சேமிப்பு சதவீதம் சேமிப்பு சதவீதம் அடைவோம் சேமிப்பு சதவீதத்தின் சதவீதத்தை சொன்னீங்கன்னா எவ்வளவுன்னா
that is year la 50 gas divided by 25 into 100 idu adichinga 4 so year la 50 gas into 4 28 30% so 30% vandu avara sevippu sadhigidam 30% idu answer.